ஏன் அச்சையலக்கண பத்ததிங்கிற ஒரு ஜோதிடம் வந்து இந்த மக்களோட மக்களாணிக்கு வந்து இரண்டரை காலத்தில் இருக்கு, மக்களுக்கு ஏன் பயன்படுது, மக்களுக்கு ஏன் இந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு ஜோதிட முறை தேவைப்படுது? அந்த ஜென்ம லக்னத்தை வைத்து மட்டுமே வந்து பார்க்க கூடாதா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எல்லாரும் இதை ஏற்றுக்கணும். ஏன் ஏற்றுக்கணும்னு நான் கேட்குறேன். அச்சய லக்கணம் பற்றி ஏன் லக்கணம் நகருங்கிறத நான் ஏற்றுக்கணும் அப்படிங்கிறது முன்னாடி நான் சொல்ல விஷயம் என்னென்னா, நடந்த நிகழ்வு ஒன்று இருக்குல்ல, இந்த நடந்த நிகழ்வுக்கும் இந்த ஜாதகத்துக்கும் பொருத்தம் கட்டுங்க. லக்னம் மாறும்போது என்னுடைய குலதெய்வம் மாறுமானு நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க சார். எப்படி குலதெய்வம் எப்படி மாறும், நம்ம அது எப்படி மாறும்? ஆனா குலதெய்வம் கோயிலுக்கு நீ 10 வருஷம் போயிருப்பீங்க, அடுத்த 2 வருஷம் போயிருக்க மாட்டீங்க, அடுத்த 2 வருஷம் போவீங்க, அடுத்த 4 வருஷம் போவீங்க. ஆனா இப்போ பொதுவாகவே கிரகங்கள் வச்சுதான் பலன்களே சொல்றாங்க. ஆனா நம்ம வந்து கிரகங்களை தாண்டி நட்சத்திரங்கள் தான் முக்கியன்றோம். ஒரு சில நட்சத்திரங்கள் தேவையே இல்லை, அது சும்மா தான் இருக்குது, கிரகங்கள் தான் எல்லாமே அப்படின்னு பேசுறாங்க. சூச்சமோ இதை வந்து நான் கொடுக்க மாட்டேன், இதெல்லாம் தெரியாது, இதெல்லாம் வந்து யாருக்கு கொடுக்க கூடாது அப்படின்லாம் கிடையாது. இது என்னன்னா, நீங்கள் வந்து ஜென்ம லக்னத்துலேருந்து இந்த ஏஎல்பி லக்னம்ன்ற விஷயத்தை வயதுக்கு தகுந்த மாதிரி வளர்க்குறீங்க அப்படின்ற நிகழ்வு நம்ம எல்லாமே பார்த்த விஷயங்கள். நீங்கள் ஏன் அந்த கிரகங்களை வந்து மாற்றாமல் ஒரே இடத்துலையே ஃபிக்ஸடாக வச்சுருக்கீங்க? இந்த கிரகத்தை நம்ம படைக்கல, படைக்க முடியாது, இல்ல நட்சத்திரத்தை படைக்க முடியாது, இல்ல. ஆனா அந்த லக்னங்கிறது 12 கட்டங்கிறது நம்மளா வரைந்து கொண்ட ஒரு கட்டங்கள். ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி, ஏஎல்பி ஜோதிடம், இத படிங்க, உங்க வாழ்க்கை உங்க கையில. அனைவருக்கும் வணக்கம். அச்சய லக்ன பத்ததி ஜோதிடத்துல வந்து அச்சய லக்ன பத்ததி ஜோதிட ஆசிரியர்களும் நானும் வந்து ஒரு சிறு கலந்துரையாடல், ஒரு மக்களோட நிறைய கேள்விகளுக்கு ஒரு பதில் சொல்லணும் அப்படிங்கிற இடத்துல நாங்கள் இருக்கிறோம். கண்டிப்பாக வந்து ஏன் அச்சய லக்கண பத்ததிங்கிற ஒரு ஜோதிடம் வந்து இந்த மக்களோட மக்களாக இன்னைக்கு வந்து இரண்டரை காலத்தில் இருக்குது, மக்களுக்கு ஏன் பயன்படுது, மக்களுக்கு ஏன் இந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு ஜோதிட முறை தேவைப்படுது அப்படின்னு நிறைய கேள்வி பதில்கள் 1000 கேள்விகள் இருக்குது. இந்த கேள்விகளுக்கு எல்லாம் வந்து மக்களோட சார்பாக இங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் என்னை நிறைய கேள்விகளை கேட்க போகிறாங்க, நான் ஆசிரியர்களுக்கு நிறைய கேள்விகள் கேட்க போகிறேன். ஏன் அப்படின்னா, இந்த ஜோதிடம் வந்து இன்னைக்கு வாழ்க்கையில் வந்து ஒவ்வொரு நாளும் இந்த ஜோதிடம் வந்து மிகப்பெரிய ஒரு பங்களிப்புங்கிறது அதிகமாக இருக்குது. அப்படி ஒன்ற நிகழ்வு வந்து இன்றைக்கி வந்து அச்சய லக்ன பத்ததி ஜோதிடம், ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு ஜோதிட தேவை அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம். எப்படி ஒரு காலத்தில் பெண் கல்வி தேவை அப்படிங்கிற இடத்துல நம்ம இருந்தோம்களோ, இன்றைக்கி அதெல்லாம் கிடையாது, இன்றைக்கி ஒவ்வொரு வீட்டுக்கும் ஜோதிட கல்வி தேவை அப்படிங்கிற இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். ஏன் அப்படின்னா, காலமும் நேரமும் நம் கையில் வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசை தான் எனக்கு இருந்துச்சு. அந்த ஒரு நோக்கில் நான் ஆரம்பித்த ஒரு நிகழ்வு ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு ஜோதிடர், அடிப்படையான ஒரு சில விஷயங்களை நான் கற்றுக்கொள்ள வேண்டும், அதன் பிறகு தான் என்னுடைய வாழ்க்கை மாறும், என் வாழ்க்கை என் கையில் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நான் அந்த நிகழ்வு ஆரம்பித்தேன். இன்றைக்கி உலகம் முழுக்க இந்த அச்சய லக்ன பத்ததி ஜோதிடம் வந்து மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்று இருக்குது. அது வந்து இன்றைக்கி வந்து நம்ம அச்சய லக்ன பத்ததி மென்பொருள் வந்து மிகப்பெரிய ஒரு சான்றாக அமையுது. அதேமாரி அச்சய லக்ன பத்ததி புத்தகம் ஒரு மிகப்பெரிய சான்றாக அமையுது. அதேமாரி அச்சய லக்ன பத்ததி ஜோதிடர் ஒவ்வொரு ஊர்லேயும், ஒரு நாள் தூத்துக்குடி பக்கத்தில் ஒரு சின்ன கிராமத்துக்கு போகும்போது அச்சய லக்ன பத்ததி ஜோதிடம் அப்படின்னு ஒரு போர்டை பார்க்கும்போது எனக்கு ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. ஒரு சின்ன கிராமத்தில் அந்த நபர்கிட்ட கேட்கும்போது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம், நான் ஜோதிடம் படிச்சிருக்கேன், அச்சய லக்ன பத்ததியில் ஜாதகம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கே ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு ஜோதிடர் அப்படின்னு இப்பொழுது நிலைமைகளுக்கு இருக்குது. ஆனாலும் இந்த நிலை வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு அடிப்படையான ஜோதிடர்கள் புரிதல் வேணும் அப்படிங்கிறது தான் இந்த அச்சய லக்ன பத்ததியோட நோக்கமும் குறிக்கோளாக எடுத்துக்கிட்டு இந்த விஷயத்தை வந்து எல்லா மக்களும் பயன்பெற வேண்டும், யாம் பெற்ற இன்பம் இவ்வுலகம் பெற வேண்டும் அப்படிங்கிற மாதிரி, யாம் பெற்ற இன்பம் இவ்வுலகம் பெற வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கம். கண்டிப்பாக வந்து இந்த அச்சய லக்ன பத்ததி ஜோதிட ஆசிரியர்கள் நிறைய கேள்விகள் உங்களுடைய சார்பாக, உங்களுக்காக நிறைய கேள்விகள் இங்கே இருக்குது, கண்டிப்பாக வந்து இது பயன்படும் அப்படின்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக வந்து முதல் கேள்வியிலேருந்து அந்த நிகழ்வு ஆரம்பிப்போம். வணக்கம். முதல்ல வந்து சார், ஜென்ம லக்னத்தை மட்டுமே வைத்து கொண்டு நிறைய பேர் இதுவரைக்கும் காலங்காலமாக வந்து ஜோதிட முறை எல்லாருமே பார்த்துட்டு இருந்தாங்க, இதுவரைக்கும் அந்த மாதிரி தான் நடந்தது. உங்களுக்கு ஏன் வந்து இந்த காலகட்டத்தில் இந்த ஏஎல்பி லக்னத்தை வைத்து பார்க்க வேண்டும் அப்படின்ற ஒரு நிகழ்வு உங்களுக்கு ஏன் தோணுச்சு? அந்த ஜென்ம லக்னத்தை வைத்து மட்டுமே வந்து பார்க்கக்கூடாதா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இது ஒரு ரொம்ப பொதுவான கேள்வி தான் சார். இது ஏன் அப்படின்னா, நடந்த நிகழ்வு இருக்குது,
உதாரணத்துக்கு 2002 கல்யாணம் நடந்துட்டு சார், அந்த கல்யாணம் நடந்த தேதியில் அந்த தசாபத்தில் தான் கல்யாணம் நடந்திருக்கு, நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? இப்போ நம்மளுடைய ஜோதிடர் நான் இப்போ மாதிரி ஒரு ஜோதிடரை பற்றி நான் பேசும்போது எல்லாரும் இதை ஏற்றுக்கணும், ஏன் ஏற்றுக்கணும்னு நான் கேட்குறேன். அச்சய லக்கண பற்றி ஏன் லக்கணம் நகருங்கிறத நான் ஏற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, நடந்த நிகழ்வு ஒன்று இருக்குல்ல, இந்த நடந்த நிகழ்வுக்கும் இந்த ஜாதகத்துக்கும் பொருத்தம் கட்டுங்க. நீங்கள் நடக்க போகிறத நீங்கள் எப்படி வேணும் சொல்லுங்கள். நீங்கள் ராஜா ஆகிடுவீங்க, மன்னர் ஆகிடுவீங்க, மினிஸ்டர் ஆகிடுவீங்க, ஏன் எம்எல்ஏ ஆகிடுவீங்க, எம்பி ஆகிடுவீங்க, நீங்கள் ஏன் பிரதம மந்திரி கூட ஆகிடுவீங்கன்னு சொல்லுங்கள். ஆனால் நீங்கள் 2002 2003 ஒரு கல்யாணம் நடந்திருக்கு, 2002 ஒரு இடம் வாங்கிறீங்க, 2002 வெளிநாடு போயிருங்க, 2002 வந்து ஒரு வீட்டில் ஒரு சுபகாரியம் நடந்திருக்கு. ஆனால் இந்த நடந்த நிகழ்வுக்கும் ஜாதகத்துக்கும் பொருத்தம் கட்டினா எனக்கு வந்து ஒரு சில கேள்விகளுக்கு அதில் பதில் கிடைக்கும், ஒரு சில கேள்விகளுக்கு பதில் கிடைக்கல. அப்போ எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைக்கணும் பாருங்கள். அப்போ இந்த வயதோட லக்கணம் வந்தால் மட்டும்தான் இன்றைக்கி இந்த காலத்தில் 22 23 வயதில் இந்த ஜாதகர் காதலிப்பார். அப்போ ஒரு காலத்தை அறுதிட்டு சொல்லணும் அப்படின்னு நான் ஒரு முடிவு பண்ணது பிறகு தான் இது வந்து இல்லை இல்லை இது ஒரே லக்கணம் வந்து பிறப்புலேருந்து எல்லாருமே பிறந்த அன்னைக்கு உள்ள லக்கணத்தை வச்சு நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம், பார்த்துட்டு தான் இருந்தோம். ஆனாலும் அதை விட இது என்ன பண்ணுறது, ஒவ்வொரு குறிப்பிட்ட வயது வரும்போது இந்த காலகட்டத்தில் இந்த வயதில் இது நடக்கும் இது நடக்காதுன்னு ஒரு அறுதிட்டு சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்ததுக்கு பிறகு தான் நடந்த நிகழ்வுகளை ஒப்பீடு செய்வதன் மூலமாக மட்டும்தான் இந்த ஜாதகத்தை நீங்கள் சரி தவறுன்னு சொல்லவே முடியும். ஒரு 10 ஜாதகம் எடுத்துங்க, 10 நிகழ்வு எடுத்துங்க, ரெண்டும் பொருத்தம் கட்டுங்க. ஆனால் அச்சய லக்கணத்தில் அஸ்வினி நட்சத்திரம் 1 பாதம் போய் திருமணம் போனிச்சு, ஆமாம் சார் இல்லை மேரேஜ் கரெக்ட் தான் சார். அஸ்வினி நட்சத்திரம் 2 பாதம் போனிச்சு சார், லவ் மேரேஜ், ஆமாம் சார் லவ் மேரேஜ் சார். கேடு 8, ஆமாம் சார் ஓடி போன திருமணம் சார். இது நான் இல்லை, நீங்கள் இல்லை, உலகத்தில் அச்சய லக்கண பத்தி படித்த அத்தனை நண்பர்களும் அதை சொல்ல முடியும், ஆனால் சொல்ல முடியும். ஏமா இவர் வந்து காதல் திருமணம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. 2009 காதல் திருமணம் நடந்திருக்கு. இதுக்கு நம்ம ஒரு லக்கணத்தை வச்சுக்கிட்டு, நம்ம ஜென்ம லக்கணத்தை வச்சுட்டு பலன் சொல்லும்போது அதுக்கு நிறைய கணக்கு முறைகளை எடுத்து நம்ம பலன் சொல்கிறத விட, அஸ்வினி நட்சத்திரம் 2 பாதம் முடிச்சு சார், கேது 8 இருக்குது சார், கேது 5 இருக்குது சார், லவ் மேரேஜ் சார், அவ்வளோதானே. அப்போ எளிமையாக்கணும், அதில் புதுமையாக்கணும், அது வயதோட லக்கணமாக இருக்கணும். இன்றைக்கி வயதுக்கு நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் பார்க்க முடியும். அதுக்காக தான் இந்த அச்சய லக்கண பத்ததிங்கிற ஜோதிட முறையும் வந்துச்சு. அதுலேருந்து ஒரு விளக்கத்தை, அந்த பாரம்பரியத்திலேருந்து இது ஒரு அடுத்த நிலை கொண்டாந்து நம்ம அதை வந்து மக்களுக்கு எளிமையாக புரிய வைக்கணும் அப்படின்னு நம்ம கொண்டாந்துருக்குறோம். லக்னம் மாறும்போது என்னுடைய குலதெய்வம் மாறுமானு நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க சார். அதுதான் இது என்னென்னா புரியுதா, புரியுதல் இல்லை, நான் என்ன சொல்ல வரேன்னு எனக்கு மட்டும் தானே தெரியுது. எனக்கு கடவுள் எதை எனக்கு கொடுத்தாரோ அதை நான் சொல்கிறேன். எனக்கு ஒரு என் சந்தமாக ஏத்தியா இது எப்படி குலதெய்வம் எப்படி மாறும், நம்ம என்ன அது எப்படி மாறும். ஆனால் குலதெய்வம் கோயிலுக்கு நீங்கள் 10 போயிருப்பீங்க, அடுத்த 2 போயிருக்க மாட்டீங்க, அடுத்த 2 போவீங்க, அடுத்த 4 போவீங்க. உங்களுக்கும் உங்களுடைய குலதெய்வத்துக்கும் என்ன பொருத்தம் இருக்குது? அது எங்கே நான் எங்கே மாறுதுன்னு நம்ம சொல்கிறோம். அதே குலதெய்வம் தான், எனக்கு ஐயனார் தான். நான் ஐயனார் கோவிலில் 10 குடியிருந்தேன், 20 குடியிருந்தேன், 30 குடுவேன். இப்போ என்னென்னா 1 ஒரு தடவை போகிறோம், 6 ஒரு தடவை போகிறோம், மாதம் போகிறேன். அப்போ என்னுக்கும் என்னுடைய குலதெய்வத்துக்கும் உள்ள தன்மைகள் தானே. ஒரு லக்கணம் மாறும்போது நல்லாவே இருக்கும்போது எனக்கு 1-5 சம்மந்தப்பட்ட சந்தோஷம் வந்து குலதெய்வம் கோயிலே எனக்கு வீடே இடம் தான் இருந்துச்சு எனக்கு. இன்றைக்கி என்ன பண்ணுறேன், மாதம் போய் சாமி கும்பிட்டுறேன். அப்போ நான் குலதெய்வம் மாறும்னு சொல்லலையே, குலதெய்வம் மாறும்னு சொல்ல, குலதெய்வத்துக்கும் எனக்கும் உள்ள இடைவெளி என்ன, குலதெய்வத்துக்கும் எனக்கும் உள்ள எவ்வளோ தூரம் வந்து பொருத்தமாக அமையுது, அதுக்காக தான் நான் பொருத்தம் போக சொல்கிறது. அப்போ குலதெய்வம்லாம் யாரும் மாறும்னு சொல்லவில்லை, இவங்க யாரோ வந்து ஒரு நாள் வருது அப்படி தான் ஏதோ ஒரு கேள்வி கேட்டாலும் என்ன கேள்வி கேட்டாரு, அப்பா அம்மா மாறுவாங்க, அப்பா அம்மா மாறுவானே. அப்படி இல்லை, எப்படி சார் மாறுவோம், அப்பா அம்மா எப்படி மாறும், அதே அப்பா அம்மா தான். ஆனால் 10 முடி அப்பா அம்மா கொஞ்சிடுறாங்க, அதே 10 கழிச்சு அப்பா அம்மா வந்து என்ன பண்ணுறாங்க, வெறுக்கிறாங்கல்ல. நீ பிறந்த அன்னைக்கு அப்பா அம்மா தூக்கி கொஞ்சிடும் போய் நீங்கள் நம்மளை தூக்கி கொஞ்சிடுவாங்களான்னு புரிதல் இருக்கலாம், புரிதல் தன்மைகள் மாறும், தன்மைகள் மாறும், அந்த தன்மைகள் தான் நான் மாறும்னு சொல்கிறேன். அதே உடம்பு தான், ஆனால் அந்த உண்மைகள் அந்த தன்மைகள் எவ்வளோ தூரம் மாற்றம் இருக்குது. இல்லை நம்ம வந்து அப்படின்னு மாறிடுவாங்க அப்படின்னு இருக்கா, எனக்கு தெரியல. அப்படின்னா நம்ம என்ன சொல்ல வர்றோம் அப்படிங்கிறது மக்களுக்கு புரிய வைக்கணும். அப்பா அம்மா மாற மாட்டாங்க, அதே அப்பா அம்மா தான். ஒன்றும் இல்லை சார், நம்ம ஒரு 20 முன்னாடி உங்கள் நண்பர் இன்னைக்கு நண்பராக இருக்காரான்னு சொல்லுங்க. இப்படி எடுத்துக்கலாமே சார், லக்னம் மாறினா நான் மாறுறேன்னா அதே நான் தானே, அதே நான் தானே, ஆனால் என்னுடைய குணங்கள் தான் மாறுது. அதுதான் நம்ம சொல்றது, வேற என்ன சொல்றோம் சார் நம்ம, வேற என்ன நம்ம சொல்லணும் சொல்லுங்க. அப்பா அம்மா மாற மாட்டாங்க, நான் மாறி இருக்கேன்னா ஆமா நான் கட்டாயமா மாறி இருக்கேன், நான் பிறந்ததுலேருந்து அப்படியே எல்லாம் இல்லை, இல்லை யாருமே இல்லைங்க. எல்லா மனிதர்களும் மனிதர்கள் மாற்றம் ஒன்றும் மாறாது தானே உலகத்தில். எல்லா அப்பா அம்மாவும் அதே மாதிரி இருந்துச்சுன்னா நேரம் வீடெல்லாம் எல்லாம் சந்தோஷமா இருந்திருக்கும். மனைவி எடுத்துங்களேன், கணவன் எடுத்துங்களேன், ஒரு 3 நல்லா சந்தோஷமா இருக்கும், 6 சந்தோஷமா இருக்கும், 10 சந்தோஷமா இருப்பாங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுக்கிட்டு 63 வயசுல ஒரு விவகாரத்தை ஒரு கேள்வி விவகாரத்தை பற்றி பேசினாங்க சார், பெரிய ஆச்சரியம். எனக்கு என்னடாது சார், 1-2 பண்ணுறாங்கன்னா சரி ஏதோ புரிதல் இல்லாமல் இருக்கலாம்,
63 வயதில் வந்து ஒருத்தர் வந்து சார் இந்த மாதிரி எங்களுக்கு திருமண உறவுகள் வந்து எதிர்பார்த்த எங்களுக்கு வந்து சங்கடமாக இருந்தார், நாங்கள் இப்போ விவாகரத்து பண்ணுறோம். ஐயோ, எத்தனை வயசில், எத்தனை வயது, அதுக்கான அவசியம் என்ன, அவசியம் என்ன, இதனால் வரை அவர் பண்ணதெல்லாம் என்னால் சகிச்சுக்க முடியுது, இதுக்கு மேலே முடியும் அவசியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், அப்போ சகிப்புத்தன்மை தான் காரணமே தவிர அதுதான் ஆள் மாறல. அந்த லக்னம் மாறும்போது என்ன நடக்குது, அப்பா அம்மா மாறுமா மாறாதா, அதே அப்பா அம்மா தான் தன்மையில் மாறுமானு மாறும். நண்பர்கள் எப்படி ஒரே மாதிரி இருப்பாங்களா என்ன, 6 முன்னாடி இப்போ சத்தியாக தான் உலகத்துலேயும் சிறந்த நண்பர்னு சொல்லுவோம், அதே லக்கணம் எனக்கு ஒரு 6-8 புரிஞ்சுன்னு வச்சுக்கலாம், சத்தியம் செய்கிறது அப்படி நம்மளே முழு ஏதாவது ஒன்று நம்மளை அறியாமல் பேசுவோம்ல. சில பேருக்கு 1-9 லக்கணம் வந்து அமைஞ்சு போச்சுன்னு வச்சுக்கல, ஒருத்தருக்கு மேஷ லக்கணம் இல்லை ஒருத்தருக்கு சிம்ம லக்கணம் அமைஞ்சு போச்சுன்னா 30 நண்பர்களும் இருக்காங்க, 60 நண்பர்களும் இருக்காங்க. அந்த லக்கணம் அமைஞ்சு போச்சுன்னா ஓடும் வண்டி, லக்கணம் அமையலன்னு வச்சுங்களேன் ஒரு 6-7 வண்டி ஓடும். இப்போ ஒன்றும் இல்லை, மேஷ லக்கணம் துலா லக்கணமாக இருக்குன்னு வச்சுங்களேன் சூப்பராக இருக்கும் நண்பர்கள். ஆஹா பரவாயில்ல அப்படின்னா, ஒருத்தருக்கு மேஷ லக்கணம் போயிட்டு இருக்கும், ஒருத்தர் விருச்ச லக்கணம் மாறி போச்சுன்னு ஆறி வரும்போது அவர் செய்கிறதெல்லாம் பிடிக்காது, இல்லை இவர் வெளியூர் போடுவார் வெளிநாடு போடுவார் பார்க்கவே முடியாது. கரெக்டு, சூப்பர். அதான் நம்ம சொல்கிறோம், இவங்க இதை வந்து நானே மாறுறேன், நான் என்னங்க மாறுறேன், அதே உடம்பு தான் ஆனால் தன்மைகள் மாறுதானே மாறுது. எனக்கு 6 முன்னாடி எனக்கு டீயே பிடிக்காது, நீ 6 டீ குடிக்கிறேன், காஃபியே பிடிக்காது, நீ காஃபி பிடிக்கிறேன், தன்மைகள் மாறி போச்சு. அதை தான் நம்ம சொல்கிறோம். இனிமேல் நிறைய கேள்வி எழுதுவாங்க. இந்த சில பேர் வந்து வீடு மாறுதான்னு கேட்குறாங்க, என்னுடைய வீடு அதே வீட்டில் தானே இருக்கேன், நான் 30 அதே வீட்டில் தான் இருக்கேன், 40 அதே கேள்வி நான் கேட்குறேன், 10 அந்த வீட்டில் இருந்தேன், ஏன் 12 கழிச்சு அந்த வீடை வந்து எனக்கு தூக்கம் இல்லாமல் போச்சு, ஏன் அந்த வீட்டில் நான் போய் படுக்க முடியல, அந்த வீட்டுக்கு நான் ஏன் போக முடியல, நான் வெளியில் வேலையாக்கா என்ன பண்ணுறேன், வெளியூர் போகிறதுட்டு அந்த வீட்டுக்கு போக முடியல, அதே வீடு அங்கே தான் இருக்குது, கட்டில் மாற்றி போட்டிருப்பேன், ஏதோ ஒன்று நடந்திருக்கலாம், ஆனால் வந்து என்ன பண்ணிருப்போம், எனக்கு ஏதோ ஒரு சூழ்நிலை என்ன பண்ணியிருப்போம், அந்த வீட்டை விட்டு படிக்கிறதுக்காக நான் வெளியில் வந்திருப்பேன், இல்லை வேலைக்காக வெளியில் வந்திருப்பேன், அப்போ அந்த சூழ்நிலைகள் வந்து வீட்டுக்கு எனக்கு உள்ள பொருத்தம் என்ன பண்ணியிருக்காது, பொருத்தம் இருக்காது, அம்மா விட்டு பிரியிற மாதிரி இருக்கும், அப்பா விட்டு பிரியிற மாதிரி இருக்கும், அப்போ வந்து அப்பாவும் மாறல அம்மாவும் மாறல, என்னுடைய சூழ்நிலை கல்விக்காக நான் மாற வேண்டியிருக்கு, படிப்புக்காக நான் வந்து வெளியூர் வெளிநாடு போக வேண்டியிருக்கு, வேலைக்காக போக வேண்டியிருக்கு, இவ்வளோ விஷயங்கள் இருக்குல்ல. அந்த தன்மைகள் மாறும்போது என்ன பண்ணுது ஆட்டோமேட்டிக்காக, ஆச்சரியமாக இருக்கு சார், நான் டிவியில் நிறைய பேர் சொல்கிறத பார்த்துட்டு வீட்டு வாசப்படியை மாற்றிக்கிட்டு இருக்கேன்னு ஒருத்தர் சொன்னார் பாருங்க, என்னப்பா சவுண்டு கேட்குதுன்னா, இல்லைங்க டிவியில் ஒருத்தர் வாசப்படியை மாற்றி வைக்கணுன்னாரு, மாற்றிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாரு. நீங்கள் மாறாமல் அந்த ஜாதகர் மாறாமல் அவரை தன்னை உணராமல் நீங்கள் எதை மாற்றினாலும் மாறாது. என்ன புரியுது, என்ன அதான் சொல்கிறேன்ல, அவருக்கு பொதுவாக டிவியில் பேசுகிறவங்க எல்லாமே பொதுவாக பேசுகிறவங்க, இன்றைக்கி வந்து நாள் நல்ல நாள்னு சொல்லுவாங்க, அன்றைக்கி பார்த்தா காலில் அடிபடும், கையில் அடிபடும், கீழே தலையில் அடிபடும், அது எப்படி நாளைக்கு நாள் நல்லாயிருக்கும், பொதுவான பழங்கள் வேறு. வாஸ்தவை பற்றி நிறைய பேசுகிறாங்க, அதை கேட்டுட்டு இவங்க இடித்து உடைச்சி மாற்றி இவங்க எப்படிங்க, வாஸ்துங்கிறது அது ஒரு பெரிய ஒரு கடல் மாதிரி உள்ள விஷயம். அதை வந்து என்னுடைய ஜாதகம் நல்லா இருந்துச்சுன்னா என்னுடைய வீட்டு அமைப்பு நல்லாயிருக்கும், என்னுடைய ஜாதகம் நல்லா இல்லைன்னு என்ன பண்ணுவோம், இல்லை இப்போ எப்போல்லாம் வாசல குறைங்கிறது ஏற்படும், அப்படியெல்லாம் கிடையாது. நீங்கள் நம்ம அப்படியெல்லாம் எனக்கு ஒரு உதாரணமே சொல்ல முடியும், இப்போ உதாரணம் மேஷ லக்கணம் 4 சந்திரன் 8 இருக்குன்னா, நீங்கள் என்ன பண்ணாலும் இவர் வீட்டில் போய் படுத்தாலும் தூக்கமே வராது, போட்டு கனவு கற்பம் காட்சிகள் ஆசைகள் தன் பெரிய பெரிய பிரம்மாண்டமாக ஆசை வச்சுக்கிட்டு ஒன்றுமே இல்லாமல் மாட்டிக்கிட்டு சம்மந்தமே இல்லாமல் கஷ்டப்பட்டு தான் இருப்பார். அப்போ போய் இவருக்கு வீட்டை மாற்றினா வீட்டை மாற்றலான்னா வாஸ்து மாற்றினா வெள்ளை கலர் பெயிண்ட் அடித்தானே சேப்பு கலர் பெயிண்ட் அடித்தானே, ஒன்றும் மாறாது. இவர் மாறாத வரைக்கும் என்ன பண்ணுவார், ஒன்றும் இல்லை. அதே நான் கடக லக்கணம் கும்பராசியில் இருக்கவங்க யாராச்சும் எடுத்து பாருங்க, ஒன்றும் மேஷ லக்கணமாக இருந்து கும்பத்தில் கும்பராசியில் இருக்கிறவங்க வீடு இருக்கும், மனம் இருக்கும், எல்லாருக்கும் ஆனால் வீட்டுக்கே போக மாட்டாங்க. இது ஜாதகம், தனிப்பட்ட ஜாதகம். அதுமாரி ஒரு உதாரணம் சொன்னீங்க சார், நான் மேஷ லக்னத்துக்கு 4 சந்திரன் 8 போய் உட்காந்துட்டாருனா பிரச்சனைன்னு சொன்னீங்க, இப்போ இது வந்து அந்த 10 காலமும் இப்படி தான் அனுபவிப்பாங்களா? ஆமாம், அவருக்கு பொதுவான கண்ணோட்டம் அப்படிதாங்க, பொதுவாக அந்த 10 இவர் எப்படி தாங்க அனுப்பிப்பார், எதை எப்படி வேணாலும் இவர் தான் அமையும். அப்போ என்னென்னா, இந்த காலகட்டங்களில் இப்போ ஒரு ஜோதிடராக இருக்குது, ஏன் ஜோதிடம் படிக்கன்னு சொல்லிட்டு அதுதான் காரணம், இப்போ ஒரு ஜோதிடராக இருக்காருன்னா இந்த 8வது 2வது தான் ஜோதிடருக்கு ஒரு அறிவுகளை கொடுக்கறது, ஒரு மறைமுகமான கல்வியை கொடுக்கறது, ஐயா கொஞ்ச நாள் வந்து இப்படி இருக்கும், நீ புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நீ மாறிக்கிட்டீங்கன்னா உனக்கு அது வந்து பிரச்சனைக்குரிய இடமா தான் இருக்குது, நீ தான் மாற வேண்டியது, அங்கே இப்போ இடத்துல பிரச்சனை கிடையாது, இடத்துல பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லி புரிய வைக்கலாம். இப்போ கிரகம் வச்சு தான் இது பேசுகிறீங்க சார், ஆனால் இப்போது பொதுவாகவே கிரகங்கள் வச்சு தான் பலன்களே சொல்கிறாங்க, ஆனால் நம்ம வந்து கிரகங்களை தாண்டி நட்சத்திரங்கள் தான் முக்கியன்றோம், ஒரு சில நட்சத்திரங்கள் தேவையே இல்லை, அது சும்மா தான் இருக்குது, கிரகங்கள் தான் எல்லாமே
அப்படின்னு பேசுகிறாங்க. அதுதான் நம்ம எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, அவரவர் சொல்கிறது சரி அப்படிங்கிற, அவரவர் சொல்கிறது அவரவருக்கு சரி தான், அது மக்களுக்கு பயன்படணும்ல. நம்ம தான் சொல்கிறோம்ல, ஒரு ஆய்வுனால் ஏதோ நான் வந்து கைக்குள்ளே வச்சுக்கிட்டு இது சூட்சமோ இதை வந்து நான் கொடுக்க மாட்டேன் இதெல்லாம் தெரியாது இதெல்லாம் வந்து யாருக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்லாம் கிடையாது. இதை நீங்கள் பார்த்தா நான் பார்த்தேன் கரெக்டாக இருக்குது, இது உங்கள்கிட்ட கொடுத்தா இது உங்களுக்கு கரெக்டாக இருக்குது, இதை இன்னொருத்தர் கொடுக்குறீங்க அது கரெக்டாக இருக்குல்ல. ஒரு ஆய்வுங்கிறது வந்து மக்களுக்கு பயன்படணும். இது வந்து நான் சொல்லிட்டேன்னு நீங்கள் ஏன் சத்யாவோ இல்லை சாந்தகுமாரோ எடுத்துக்கணும், இல்லை சாஞ்சவியாக எடுத்துக்கணும், உமாங்கிட்டையும் எடுத்துக்கணும், அப்போ மக்களுக்கு பயன்படணும். அப்போ நான் பார்த்த நிகழ்வுகள் வந்து இந்த நட்சத்திரங்களுக்கும் கிரகங்களுக்கும் உள்ள பிணைப்புகள் அதிகமாக இருக்குது. நீங்கள் இவங்க பார்க்கக்கூடிய விதம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதம், இது சரின்னு இது தவறுன்னு சொல்லுவோம். நம்ம பாவங்களை வச்சு எடுத்துங்க, கிரகங்களை வச்சு எடுத்துங்க, நட்சத்திரங்களை வச்சு எடுத்துங்க, நம்ம நட்சத்திரத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறோம். இந்த நட்சத்திரங்கள் வந்து ஒரு மனிதனுடைய இந்த நரம்புகள் பெரிய நரம்பு எங்கேயும் தெரியுதா? ஆனால் சதை பிண்டங்கள்லாம் தெரியுது, ஆனால் நரம்பு தான் நமக்கு வந்து அன்றாட வாழ்க்கையில் ஒரு நரம்பு ஓட்டம் எவ்வளோ தூரம் முக்கியமானது, அதுதான் முக்கியமானது. நம்ம நரம்பு பற்றி பேசுகிறோம்லாம் இல்லையா? கண்டிப்பாக. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், நரம்பு பற்றி பேசுகிறதே கிடையாது. ஆனால் இன்னைக்கு ரத்தத்தை கடத்தி செல்வது எங்கே, தலையிலேருந்து கால் வரைக்கும் என்ன எழுதிட்டு போகுதுன்னா நரம்புகள் தான். நரம்புகள் தெரியுதா என்ன? தெரியல. நம்ம எலும்பை சொல்கிறோம், சதைகளை சொல்கிறோம், பிட்டத்தை சொல்கிறோம், ஆனால் முக்கியமாக எது ஓடுது? நரம்புகள். இந்த நரம்புகள் தான் நம்மளுடைய அச்சு இலக்கண பத்ததியில் இன்னைக்கு அத்தனை நிகழ்வு நட்சத்திரங்களாக மாறுது. அது வந்து ஒவ்வொருத்தரும் புரிதல் வரும், அது காலம் கடந்து தான் அவங்க உணர முடியுங்க. நம்ம சொல்கிறது சரி, அவங்க சொல்கிறது தவறுன்னு நம்ம சொல்கிறது இல்லை. ஆனால் நட்சத்திரங்கள் அச்சு இலக்கண பத்ததியில் மிகப்பெரிய பங்களிப்பு இருக்கான இருக்குது. நட்சத்திரங்கள் வழியாக தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இயக்கதானே இயங்குது இயக்குது. அது வந்து நான் பார்த்த ஆய்வில் இதுதான் சரி. அதுக்காக வந்து கண்டிப்பாக இது வந்து கால சூழ்நிலை போக போக போகிறீங்க. ஒரு மின் கடத்தி மாதிரி நட்சத்திரங்கள் இயங்குதுன்னு, இதே நட்சத்திரங்கள் தான் நமக்கு அக்ஷய லக்ன பத்ததியில இந்த மிருகசீஷம் ஊரட்டாதி நட்சத்திரம் போகும்போது என்ன நடக்கும் அப்படிங்கறது நமக்கு தெரியும் சார். அதான் அத பொதுவாக சொல்லுவோம்ல, ரேவதி நட்சத்திரம் மூணாம் பாதமா பார்த்து பாப்போம், மிருகசீஷ நட்சத்திரம் நாலாம் பாதமா பார்த்து பாரு. ஒண்ணும் இல்லை, ஒண்ணும் இல்லை, மூல நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம். இப்போ அந்த ஒரு 17 வயசுல 19 வயசுல 17 வயசுல 23 வயசுல உங்களை பிள்ளைக்கு என்ன சொல்லுவோம், ஐயா காதல் திருமணம் நடத்தணும் கொஞ்சம் பார்த்துக்க, இல்லைன்னா அந்த பொண்ணு என்ன பண்ணும், எப்படி ஏதோ ரூபத்தில் காதல் வாய்ப்படக்கூடிய வாய்ப்பு உண்டு, மனசு வந்து சஞ்சலப்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. அப்போ என்ன பண்ணுறோம், மூல நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் மூல நட்சத்திரம் யாருக்கு போனாலும் சரி, 63 வயசாக இருக்கட்டும் 23 வயசாக இருக்கட்டும், ரெண்டு பேருக்கும் வித்தியாசங்கள் வேறு. அவ்வளோதான். என்னென்னா 63 வயசுலன்னு கொஞ்சம் புரிதல் வந்து கூடுதலாக இருக்கும், பக்குவமாக இருக்கும். அது வந்து கிரக நிலைகளை கொஞ்சம் நம்ம என்ன பண்ணோம், அந்த அமைப்புகளை பார்க்கணும். ஏன்னா வயதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பார்க்குறதுட்டு, ஏன்னா எல்லாம் வயது வயது நம்ம பேசுறதுக்கு காரணம் என்னென்னா, 23 வயசில் சாப்பிட்டா எப்படி சாப்பிடுவோம், 63 வயசில் எனக்கு 2 இட்லி போதும், எப்படி சாப்பிட முடியாது, கொடுத்த கூட சாப்பிட முடியாது. 23 வயசுல கொடுக்கறன்னா கூட சார் எனக்கு இன்னொரு 4 இட்லி சேர்த்துக்கணும் சார், அப்படிதானே? நம்ம எப்படி வளரணும்னு தெரியுமில்ல, வளரக்கூடிய பிள்ளை நல்லா சாப்பிடணும் இல்லையா? ஷேர் மார்க்கெட்டை பத்தி நிறைய பேருக்கு கேள்வி இருக்கு. ஷேர் மார்க்கெட்டு ஒரு மாயை தானே, இல்லாத ஒன்று இருப்பதும் இருப்பது ஒன்று இல்லாதவும் உள்ளதான் மாயை. இது வந்து நம்ம ஆசைகள் தானே, நம்ம அதை அஞ்சாம் பாவத்தை பற்றி நம்ம பெரிய பெரிய பேசணும்ல. எப்படியாச்சும் இந்த மனசு நம்ம கண்ட்ரோலே இருக்கு, அதில் எப்படி எப்படி குழு 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 குழுங்கும், அப்படியே சம்பாதிக்கலாம் சம்பாதிக்கலாம் சம்பாதி என்ன சம்பாதிக்கலாம், சம்பாதிக்கிறது ஒரு 10% பேருன்னா விட்டவங்க 90% திட்டமிடாத. எனக்கு ஜாதகத்துக்கு பொருத்தமே இல்லை, எனக்கு ஆசை இருக்கும், நான் போய் மாட்டிக்குவேன். இப்போ இந்த நான் இன்னைக்கு கூட வகுப்பில் தான் பேசுகிறேன், என்ன அப்படின்னா, இந்த ஒரு மணி நேரம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அடுத்த ஒரு மணி நேரம் அது உங்கள் கையில் இருக்குது. நான் ஒரு மணி நேரம் உங்கள்கிட்ட கொடுத்துறேன், நீங்கள் புத்தகம் படிங்க, இவர் யூடியூப்பில் வீடியோ பார்க்குறாரு, நான் ஒரு புத்தகம் படிக்கிறேன், இவர் ஒரு உதாரணமாக இவர் ஒரு புத்தகம் படிக்கிறாரு, இல்லை அவர் ஒரு புத்தகம், இப்போ நம்ம 5 பேருக்கும் புத்தகம் படிக்கிறோம். நீங்கள் வந்து என்ன பண்ண சமையலை பற்றி படிக்கிறீங்க, இவர் ஷேர் மார்க்கெட்டை பற்றி படிக்கிறாரு, நான் மனிதனோட இயல்புகளை படிக்கிறேன். ஆனால் இந்த ஒரு மணி நேரம் கழிச்சு இதனோட பின்புலம் எப்படின்னா, நீங்கள் அதை பற்றி தான் நீங்கள் தெரிவிங்க. அப்போ இந்த ஒரு மணி நேரம் நீங்கள் எப்படி பயன்படுத்துவீங்க, கையில் தான் உங்களுக்கு சாவி கொடுத்துருவோம், கடவுள் எப்படி பண்ணுவோம், சாவி என்ன பண்ணும், உங்கள் கையில் கொடுத்துருக்கு, நீ எப்படி பயன்படுத்துறீங்கிறத வச்சு தான் அது வந்து முடிவு செய்ய முடியும். ஒருவாரம் நம்ம சொல்ல முடியுமா சார், நம்மளது என்ன விதைச்சோமோ அதுதான் அறுவடை செய்ய முடியும். இப்போ ஃபேஸ்புக் எடுத்துட்டா கூட நம்ம என்ன வீடியோ பார்க்குறோமோ அது ரிலேட்டடாக தான் காட்டுது. அதுதான் நம்ம என்ன பண்ணுறோம், அதை தான் சொல்கிறேன். நீங்கள் ஒரு மணி நேரம் உங்கள்கிட்ட கொடுக்குறேன், அதை நீங்கள் எப்படி பயன்படுத்துறீங்க, அதை ஒரு புத்தகமாக படிச்சிங்கன்னு 4 கருத்துக்கள் உங்களுக்கு வரும், அதுலேருந்து 4 விஷயம் தெரிஞ்சுக்க முடியும், அதை வந்து உங்கள் வாழ்க்கைக்கு பயன்படும். இல்லை இல்லைங்க நான் வந்து அதெல்லாம் பார்க்க மாட்டேன் நான் தூங்குறேன்னா, அது எப்படி இந்த 4 கருத்து உங்களுக்கு வரும், கடவுள் உங்கள் கையில் ஒரு மணி நேரம் கொடுத்து அந்த புத்தகத்தையும் கொடுத்துட்டார்ல, புத்தகம் கொடுக்கலாம் பரவாயில்ல, அது எப்படி அது? இன்னொரு கேள்வி சார், இது என்னென்னா, நீங்கள் வந்து ஜென்ம லக்னத்துலேருந்து இந்த ஏஎல்பி லக்னம்ன்ற விஷயத்தை வயதுக்கு தகுந்த மாதிரி வளர்க்குறீங்க அப்படின்ற நிகழ்வு நம்ம எல்லாமே பார்த்த விஷயங்கள். நீங்கள் ஏன் அந்த கிரகங்களை வந்து மாற்றாமல் ஒரே இடத்துலையே ஃபிக்ஸடாக வச்சுருக்கீங்க?
அதுன்ற விஷயம் உங்க வாயிலிருந்து கேட்டா அது கரெக்டா இருக்கும் நினைக்கிறேன். நான் இது வந்து நம்ம வகுப்புல தான் ஒவ்வொரு தடையும் சொல்றோம், இது வந்து மக்களுக்கு அது பயன்படணும். சும்மா வந்து எல்லாருமே வந்து மதுரையில் என்னுடைய நண்பர் ஒருத்தர், நானும் சாந்தி அப்போ வந்து மதுரையில் ஒரு வகுப்பு நடந்தப்போ என்னுடைய நண்பர் ஒருத்தர் சொன்னார், அப்போ வந்து அப்போ தான் வாட்ஸ்அப்லாம் புதுசாக வந்த காலம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ வந்து மூர்த்தி மாரி அந்த என்னது அந்த கிரகங்கள் நகரத்து பழம் சொல்லும் மூர்த்தி அப்படின்னாரு. நான் சொன்னேன் என்னை விட அனுபவசாலி சத்யா அவர் சொல்லுவார்னு சொல்லிட்டு நான் வந்து உட்கார்ந்தேன். எப்படி நான் என்ன பண்ணேன், இப்போ உதாரணம் சத்யான்னு வச்சுக்கிட்டேன். இந்த இடத்துல என்னென்ன இவங்களுக்கு கிரகங்களை மாற்றணும், நட்சத்திரங்களை மாற்றணும். ஏங்க கிரகங்கள் நட்சத்திரம் நான் படைக்கலைங்க, நம்மளாம் மனிதர்களாக படைக்கப்பட்டது. இது வந்து என்னென்னா மனிதர்கள் வந்து ஒரு மனிதன் ஒரு பக்குவப்படுவதற்கும் இல்லை வழிகாட்டுவதற்கும் வந்து ஜோதிடம் என்பது ஒரு நெறிப்படுத்துவதற்கும் அமைக்கப்பட்டது அந்த ஜோதிடம். அப்போ வந்து இந்த கிரகத்தை நம்ம படைக்க முடியாது, நட்சத்திரத்தை படைக்க முடியாது. ஆனால் அந்த லக்கணங்கிறது 12 கட்டங்கிறது நம்மளாம் வரைந்து கொண்ட ஒரு கட்டங்கள், நம்மளதான் வாழ்ந்துருக்கோம். மாயக்கோடு, அந்த மாயக்கோடுல 12 விதமான நிலைகளை நீ கடந்து செல்ல வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் அப்படின்னு ஒரு நிலைகளை ஏற்படுத்திக்கிட்டு, இந்தந்த கால சூழ்நிலையில் உன்னோட பிறப்பு நேரம் எப்படி இருந்துச்சுன்னா நீ இந்தந்த கால சூழ்நிலையில் இதெல்லாம் நீ அணிவிக்கணுங்கிறது தான் ராசி கட்டம். அந்த ராசி கட்டத்தில் கிரகங்களையோ நட்சத்திரங்களையோ நம்ம மாத்துறது எந்த அனுமதியும் கிடையாது. இது இறைவனால் படைக்கப்பட்டது, இது என்ன பண்ணுது கடவுளாக கொடுக்கப்பட்டது. இது என்னது, இது வந்து அடுத்த சூழ்நிலையில் வந்து நம்ம வந்து ரிஷிகளும் முனிகளும் நமக்காக என்ன பண்ணுறாங்க, இப்படி ஒரு கற்பனை கோடுகளை வரைஞ்சி இந்தந்த சூழ்நிலையில் நீ எல்லாம் போனால் இப்படியெல்லாம் உனக்கு பாதிப்பு வரும், பொறுமையாக போ, பார்த்து போ, மெதுவாக போ, வேகமாக போ, பள்ளமாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம என்ன பண்ணலாம், மெதுவாக போகலாம், நிதானமாக போகலாம். இல்லை பள்ளம் எடுத்து தெரியல என்ன பண்ணுவோம், போயிட்டு இடிச்சு இருக்கிறது. கண்ணு தெரியலன்னா எப்படி இருக்கும், கண்ணு தெரிஞ்சால் எப்படி இருக்கும், கண்ணு தெரிஞ்சால் தான் நல்லாயிருக்கும். கண்ணு தெரியலன்னா இங்கே பழத்தில் விட்டு கஷ்டம். ஜோதிடத்தை கண்ணன் கொண்டாந்து வேதத்தில் வச்சாங்க, மற்றதுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்கல பாருங்க கடவுள். வேதத்தோட கண்ணுங்கிறத எங்கே கூட வச்சுருக்காரு, ஜோதிடம் அப்படின்னு வச்சுருக்காங்க. அதை விட்டு இந்த கிரகங்கள் நம்ம எப்பயுமே மாற்றுறதுக்கோ இல்லை நட்சத்திரத்தை மாற்றுற கிரகங்களை மாற்றுறது நட்சத்திரம் மாதிரி நம்ம என்ன நம்மளை படைச்ச கடவுளாக இல்லை என்ன எதுவும் வேற எதுமா இதுக்கு மேலே எதுவும் வச்சுக்கோங்க. அதாவது அங்கங்கே இருக்குது, அதாவது அந்த அதோட பாதையில் சுற்றிக்கிட்டே இருக்குது. அந்த கிரகங்களும் நட்சத்திரங்களும் அழகாக போயிட்டுருக்காங்க. நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம அதோட நிழலில் நம்ம என்ன பண்ணுறோம், அதோட எனர்ஜியில் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம பயணிக்கிறோம். அவ்வளோதான், நம்ம பயணிக்கிறது நல்லபடியாக வண்டி ஓட்டணும் அவ்வளோதான். இது ஒரு வரையப்பட்ட கோடுகளில் நம்ம தப்பிக்கிறதுக்கு என்ன, நம்மளோட வயதுக்கு நகர நகர இந்த கற்பனை கோடுகளோடு நகர்ந்துக்கிட்டே இருக்கிறோம். அது நகரலை, நம்ம நகர்ந்துக்கிட்டு இருக்கோம். அந்த கற்பனை கோடு கூட வளருது, அந்த கட்டம் அதே தான். மேஷம்னு மேஷம்னா ரிஷபம்னு ரிஷபம் தான். நம்ம என்ன பண்ணுறோம், மேஷம் ரிஷபம் 30வது வயசில் என்ன பண்ணுறோம், மிதுனத்துக்கு வந்து 3வது கட்டத்தில் வீரியத்தை ஆரம்பித்து நம்ம என்ன பண்ணுறோம், அழகாக என்ன பண்ணுறோம், ஒரு பொண்ணுக்கும் ஒரு பையனும் கல்யாணம் நினைக்கிறோம். 21 வயசில் வீரியம் ஆரம்பிக்குது. எவ்வளோ அழகாக சொல்லி கொடுத்துருக்காங்க கடவுள், ஆச்சரியமாக இருக்கும். அது அந்த பழைய அந்த ஜோதிட முறைகள் வந்து நம்ம அச்சிலக்கண பத்திரிக்கும் எவ்வளோ பொருத்தம், நிறைய பொருத்தங்களை பற்றி பேசணும். ஒரு கேள்வி சார் சொல்லலாம், நீங்கள் இப்போது பாரம்பரியத்தில் குரு அஞ்சில் இருக்கிறத பற்றி சொல்லுவாங்க, இது எப்படி நம்ம ஏல்பியை பொறுத்தவரையில் அது எப்படி இருக்குது, அஞ்சில் குரு இருந்தால் குழந்தை இருக்குன்னு ஒரு பக்கம் இல்லைன்னு ஒரு பக்கம். இதுதான் சொல்கிறதில்ல, அன்றைக்கி ஒரு நேரடி கிளாஸில் ஒரு வகுப்பில் ஒரு சொல்கிறாரு, 5 மாரி ஒரு கிரகம் இருக்குது, எனக்கு குழந்தையே பிறக்காது அப்படின்னு சொன்னாங்க, எனக்கே ஆச்சரியம் வந்து கல்யாணம் பண்ண அடுத்த வருஷமே குழந்தை பிறந்துட்டு அப்படின்னு ஒரு நீ பாருங்களேன். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போய் பாருங்களேன், யூடியூப்லேயே வந்து அந்த ரிவ்யூவில் கொடுத்துருப்பார் ஒருத்தர், அழகாக கொடுத்துருக்கார் சார், 5 மாரி கிரகம் இருக்குது, குழந்தை இல்லை, ஆனால் எனக்கு கல்யாணம் ஆகி 1 குழந்தை இருக்குது, எனக்கே ஆச்சரியம் விட்டு இது வந்து எப்படி இவங்க நடக்காதுன்னு சொன்னாங்க, என் வாழ்க்கையில் நடந்துச்சு இப்படி. நேற்று ஒருத்தர் அப்படி தான், இது இது முறை இன்னொன்று வர்றேன், நேற்று என்ன சொல்கிறது சார், எனக்கு லக்கணம் வந்து கும்ப லக்கணம் சார், 12 குரு சார், குரு தசை உனக்கு ஒன்றுமே உதவே உதவாது, நீ கஷ்டப்பட போகிற அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டார் சார். எனக்கு குரு தசை சூப்பராக இருந்துச்சு, என் வாழ்க்கையில் குரு தசை வந்து ஒரு 8 காலம் சூப்பராக இருந்துச்சு சார், குரு தசை ஆரம்பிச்சு எனக்கே ஒரு ஆச்சரியம், என்ன நடக்கவே நடக்காது, உனக்கு ஒன்றுக்கும் உதவாத மாட்டாங்க, நீ குரு தசை ஒன்றுமே எல்லாம் போயிடுவான்னு சொன்னாங்க. எப்படி கும்பத்துக்கு 12 வீட்டில் குரு எப்படி இருக்கும் நினச்சி பாருங்க, 2-11 குடியும் குரு, 12 தசை நடத்தின எப்படி இருக்கும், மக்கமாக விரையும் அப்படின்னு ரொம்ப கஷ்டம் என்ன அப்படின்னு அவ்வளோ தான் அவர் சொல்கிறார் சார். எனக்கு ஒரு 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 டீ கடையில் ஒரு டீ கடை வச்சுருக்காரு, தேனிக்கு பக்கத்தில், அதுவும் ஒரு ரிவ்யூ தான் அதை கொடுத்துருக்கேன். அப்போ என்ன சொல்கிறது சார், எனக்கு இவ்வளோ நாள் கேள்வி பதில் தெரியல, நான் அச்சய இலக்கணம் பற்றி படித்த நம்பர் தான் சார் கேள்வி தெரியுது. என்ன சொல்கிறாரு, ஆமாம் சார் எனக்கு ரிஷப இலக்கணம் சார், எனக்கு ரிஷப இலக்கணம் 8-11 கூட 9 தசை நடத்தின தொட்டு எனக்கு வண்டி ஓடிட்டு எனக்கு இந்த குரு தசை நல்லா இருந்துச்சு, அடுத்த 8 எனக்கு இந்த ரிஷபம் முடிஞ்சு அடுத்து என்ன இலக்கணம் வந்துச்சு, மிதுன இலக்கணம் வந்துச்சு, மிதுனத்துக்கு 8 குருவா
சார் சம்பாதிச்சதெல்லாம் மொத்தமாக போயிட்டு சார், ஏன் முடிஞ்சுட்டு அப்போ தான் தெரிஞ்சு 8 வருஷம் ஏன் இவ்வளோ கொடுத்துச்சு, அப்புறம் வந்து மொத்தம் ஏன் காலி பண்ணிச்சுன்னு ஒரு ரிவ்யூவில் ஒருத்தர் பேசுகிறார். இப்போ எப்படி ஒரு 2 நாள் கற்றுக்கிட்ட ஒரு மாணவர் சொல்லக்கூடிய ரிவ்யூ இது. அப்போ எவ்வளோ தூரம் அவர் உன்னிப்பாக கவனிச்சிருக்கார் அந்த 2 நாள் கிளாஸை. அதேமாரி நீ கேட்ட கேள்வி முன்னாடி வர்றேன், 5ல ஒரு கிரகம் இருந்தால் அது வந்து அதுக்கு பெரிய அளவில் விளக்கம் விடுவோம். ஒரு நாள் நம்ம எல்லோரும் என்ன பண்ணுவோம், போர்டில் போட்டு அது வந்து எல்லோரும் கண்ணுக்கு முன்னாடி காமிப்போம்.